ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணியில் விராட் கோலி ஒரு பேட்ஸ்மேனாகவும் ஒரு கேப்டனாகவும் நிறைய சாதனைகள் பண்ணிட்டு வராங்க. இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையே நடந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல விராட் கோலி தலைமையிலான இந்திய அணியானது வின் பண்ணியிருப்பாங்க. இதன் மூலமா விராட் கோலி தோனியவே முந்தி முன்னிலை வகிக்கிறாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெளிநாடுகளில் டெஸ்ட் போட்டியில் அதிக வெற்றிகள் பெற்றுக் கொடுத்த இந்திய அணி கேப்டன்கள் வரிசையில் தோனியை முந்தி விராட் கோலி வந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்காங்க. பொதுவாக கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே ஒரு மிகச்சிறந்த கேப்டன் அப்படின்னா தோனி தான் சொல்லுவோம். அப்படிப்பட்ட தோனியை வெளிநாடுகளில் நடந்த டெஸ்ட் போட்டியில் 30 டெஸ்ட் போட்டிகளை வந்து கேப்டனாக இருந்து 6 டெஸ்ட் போட்டிகளை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் தோனியை விராட் கோலி 10 டெஸ்ட் போட்டியில் வந்து வின் பண்ணி ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்காங்க. விராட் கோலி வெளிநாடுகளில் இந்திய அணியோட கேப்டனாக இருந்து 22 டெஸ்ட் மேட்ச்சில் 10 டெஸ்ட் மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த பட்டியலில் முதல் இடத்துல கங்குலி இருக்காங்க. 28 டெஸ்ட் மேட்ச்ல 11 டெஸ்ட் மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. வெளிநாடுகளில் இன்னும் 2 டெஸ்ட் மேட்சை விராட் கோலி வந்து வின் பண்ணிட்டாங்கன்னா கங்குலியோட சாதனையை வந்து முறியடிச்சிருவாங்க. ஸோ கங்குலியோட சாதனையை வந்து விராட் கோலி முறியடிக்கணும் அப்படின்னா விராட் கோலியோட ரசிகர்களும் வந்து எதிர்பார்க்கிறாங்க. விராட் கோலி வந்து தோனியை முந்தி முன்னிலை வகிக்கிற விஷயம் விராட் கோலியோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.